வணக்கம். இன்று 2018 நவம்பர் 8. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தேனி மாவட்ட செய்திகள். தீபாவளி பண்டிகை நேற்று முன்தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தீபாவளி பண்டிகையில் பட்டாசு, புத்தாடை, பலகாரங்கள் என்று ஒருபுறம் கொண்டாட்டங்கள் இருந்தாலும் மதுபான பிரியர்களுக்கு மற்றொரு புறம் மதுவோடு கொண்டாடி தீர்ப்பது வழக்கமாகிவிட்டது. இதற்காக பண்டிகை காலங்களில் மது விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கும் அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை நாளில் மது விற்பனை அமோகமாக இருந்தது. வழக்கத்தை விட மதுபான கடைகளில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தேனி மாவட்ட டாஸ்மாக் நிறுவன மேலாளர் சித்ராவிடம் கேட்டபோது மாவட்டத்தில் மொத்தம் 90 டாஸ்மாக் கடைகள் இருப்பதாக தெரிவித்தார். இவற்றில் வழக்கமான நாட்களில் தினமும் சராசரியாக 1,15,00,000 மதுபானம் விற்பனை நடக்கும் என்றும், இந்த ஆண்டு தீபாவளி மட்டும் 3,20,00,000 மதுபானம் விற்பனையாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் கடைகளைப் போன்று தனியார் மதுபான பார்களிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. மாவட்டத்தில் பஸ் நிலையம் மற்றும் மதுபான கடைகள் அமைந்துள்ள பகுதிகளில் போதை தலைக்கேறி சிலர் விழுந்து கிடந்ததையும் காண முடிந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் ஆடிக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ராமேஸ்வரன். இவருடைய மனைவி நேசமணி தீபாவளி செலவிற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் 40,000 கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த ராமேஸ்வரன் தனக்கு தெரியாமல் கடன் வாங்குகிறாயா என்று கூறி மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் கோபித்துக் கொண்ட நேசமணி பொன்னம்மாள்பட்டியில் வசிக்கும் ராமேஸ்வரனின் பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று ராமேஸ்வரன் மீண்டும் தனது மனைவியிடம் தகராறு செய்து கட்டையால் தாக்கியதாக தெரிகிறது. இது அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதில் அவர் மயங்கி விழுந்தார். இதையடுத்து அரை மயக்கத்தில் இருந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தேனி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்தார். இதுகுறித்து கண்டமனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமேஸ்வரனை கைது செய்தனர். மனைவியை கணவரை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம், கம்பம், பெரியகுளம், சின்னமனூர் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவு செயல்படுகிறது. இதேபோல கோம்பை, வீரபாண்டி, கூடலூர் உள்ளிட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சித்த மருத்துவ பிரிவு செயல்படுகிறது. இந்த மருத்துவமனைகளில் அம்மா சஞ்சீவி என்ற பெயரில் இயற்கை மருந்துகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நாவர்குட்டை மாத்திரை, திரிபலா, சிறி குறிஞ்சான் மாத்திரையும் மூட்டுவலி பாதிப்பில் இருப்பவர்களுக்கு மருந்துகளும் வழங்கப்பட்டது. இதனை வாங்க அதிக அளவில் நோயாளிகள் மருத்துவமனைக்கு வந்தனர். சமீப காலமாக இந்த மருந்துகள் மருத்துவமனைகளில் வழங்கப்படவில்லை. தொடர்ந்து சித்த மருந்துகள் சாப்பிட்டு வந்தவர்கள் இப்பொழுது வாங்க முடியாமல் தவிக்கின்றனர். இதனால் மருந்துகள் இன்றி நோயாளிகள் அவதி அடைந்து வந்தனர். சித்த மருந்துகளை விரும்பி சாப்பிடுவர்கள் மீண்டும் அலோபதி மருந்தை வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தட்டுப்பாடு இல்லாமல் நோயாளிகளுக்கு தேவையான சித்த மருந்துகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி விடுமுறையொட்டி சோத்துப்பாறை அணை கும்பகரை அருவியில் நேற்று சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. தீபாவளி பண்டிகை விடுமுறையொட்டி பெரும்பாலானோர் தங்களது குடும்பத்தினர், உறவினர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர். அதன்படி பெரியகுளம் அருகே 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோத்துப்பாறை அணைக்கு நேற்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். காலை 8 மணி முதல் சுற்றுலா பயணிகள் அங்கு அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நேற்று நடைபெற்றது. கம்பம் காமகுல ஓக்கலியர் சமுதாயத்தினர் சார்பில் 59வது ஆண்டாக கம்பம் கும்பளி சாலையில் இந்த பந்தயம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நாட்டாமை காத்தவன் தலைமை வகித்தார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பந்தயத்தை தொடக்கி வைத்தார். இதில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாடுகளுடன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, தட்டான் மாடு, பூஞ்சிட்டு, தேன்சிட்டு, புள்ளிமான் சிட்டு என்று 7 வகையாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 125 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. அவற்றை கம்பம் கால்நடை மருத்துவர் காமேஷ் கண்ணன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பரிசோதித்தனர். கம்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே தொடங்கிய போட்டியில் மாடுகளின் வயது, பிரிவுகளை வைத்து போட்டியின் தொலைவு நிர்ணயிக்கப்பட்டது. இத்துடன் தேனி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று நவம்பர் 8, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் புகழ்பெற்ற கந்தசஷ்டி விழா இன்று காலை தொடங்கியது. முருகனின் 6 படை வீடுகளில் 2ம் படை வீடான திருச்செந்தூரில் இன்று காலை தொடங்கிய கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி தங்கள் விரதத்தை தொடங்கினர். சித்த மருத்துவம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக 50 நாட்கள் தேசிய சித்தா தினம் கொண்டாட மத்திய ஆயுஷ் அமைச்சகம் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்க தயாராக இருக்கும் நிதி உதவியின் விவரங்களை வெளியிட சீனா மீண்டும் மறுத்துள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருவற்றியூர் எண்ணூரில் உள்ள 55 கிராமங்களின் ஒருங்கிணைப்பு சங்கம் சார்பில் எண்ணூர் பகுதியில் வழிப்பறை கொள்ளையர்களை கண்காணிக்கவும் விபத்துகளை கட்டுப்படுத்தவும் 250 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் நேற்று அதிகாலை முதல் சென்னைக்கு திரும்பி வர தொடங்கினர். அவர்களின் வசதிக்காக வரும் 10ஆம் தேதி வரை மாவட்ட தலைநகரில் இருந்து சென்னைக்கு 4,207 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தீபாவளி தினத்தில் அரசு நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக தமிழகம் முழுவதும் 2,176 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2,372 பேர் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச அளவில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில்தான் அதிக அளவு பெண் விமானிகள் பணிபுரிவது ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. சர்க்கார் படத்தில் அதிமுகவையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையும் விமர்சித்து பேசிய நடிகர் விஜய் இயக்குநர் முருகதாஸ் ஆகியோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இறந்து போன முதியவருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது குறித்து தகவல் தெரிவிக்காத தனியார் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் 8 விக்கெட் வீழ்த்திய ஆஸ்திரேலியாவின் சுழற்பந்து வீச்சாளரான லாய்ட் கோப்பை பிகாஷ் தொடரில் விளையாடும் சிட்னி சிக்சர்ஸ் அணி ஒப்பந்தம் செய்துள்ளது. சேலத்தில் நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் 250 பேர் உடல் உறுப்பு தானம் வழங்கினர். ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு நாளை திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 4% குறைந்துள்ளது என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உறுப்பினர் ஆனந்த் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு திருத்தம் முகவரி மாற்றம் போன்றவற்றுக்கான தமிழகத்தில் 20 லட்சம் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இடைக்கால தேர்தலில் அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3,023 வெள்ளி கிராமிற்கு 41.10 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 81.24 டீசல் லிட்டருக்கு 77.05 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.